யாழ்ப்பாணம் மண்டைதீவில் கடற்படையினர் சுவீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட இருந்த நில அளவீடு செய்யும் பணிகள் மக்களின் எதிர்ப்பு போராட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளன. மண்டைதீவு கிழக்கு அம்மன் கோயிலுக்கு முன்பாக இன்று காலை 9 மணி அளவில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனுமதிக்க மாட்டோம். இது இப்ப அமைதியா இருக்கிற போராட்டம் மக்களுக்கு கொந்தளிப்பாக மாறினால் நிலைமை மோசமாகும். வேலெண்ணை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மண்டைதீவு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினர் அப்பகுதியில் உள்ள சுமார் 11 பேருக்கு சொந்தமான 18 ஏக்கர் 110 பர்ச்சேஸ் காணிகை ஆக்கிரமித்து அதில் முகாமிட்டுள்ளனர். குறித்த படை முகாம் அமைந்துள்ள காணியை நிரந்தரமாக சுவீகரித்து படை முகாமினை விஸ்தரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை கடற்படையினர் மேற்கொண்டுள்ளனர். அதன் முதற்கட்டமாக குறித்த காணியை சட்டரீதியில் சுவீகரிப்பதற்காக நில அளவை நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாகவும் நில அளவை திணைக்களத்தினால் காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருந்தது. காணி சுவீகரிப்பதற்கான நில அளவை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்த காணி உரிமையாளர்கள் அப்பகுதி மக்கள் மற்றும் பொது அமைப்புகளுடன் இணைந்து அளவீடு செய்ய இடம் அளிக்காது எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இன்று அளவிடுகை செய்ய வந்த காணி மண்டதியுவால் முதலாம் வட்டாரம் கிராம சேவையாளர் பிரிவு 7 இலக்கம் கொண்ட இக்காணி விவசாய மேம்பாட்டு காணியாகும். இந்த காணி மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை வளம்படுத்தி கொடுத்த காணி என்பதை முதற்கண் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். மக்களினுடைய முதுகெலும்பு போன்றது. இப்பகுதி மக்களுடைய எலும்புக்கு நிகரானதாகும். இந்த காணியை மக்களிடமிருந்து பிரித்தெடுப்பதோ அல்லது இந்த காணியை மக்களை ஆளப்பிடாமல் தடுப்பதோ ஒரு மன நீதி கொண்ட எவருக்கும் செயற்பட முடியாத ஒரு காரியம் என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த காணியினுடைய உரிமை ஆளர்கள் இங்கு தற்சமயம் இல்லாமல் கூட இருக்கிறார்கள். இருக்க இடமில்லை, வீடு இல்லை, வேலை செய்கிறதுக்கு கமன் செய்கிறதுக்கு காணி இல்லை. இதன் காரணமாக மக்கள் இன்னும் கொஞ்சம் வசதியாக வந்து குடியேற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த காணி நமக்கு வேண்டும் என்பதை உறுதிபட சொல்லி வைக்கின்றேன். இதனையடுத்து காணி சுவீகரிப்புக்காக நில அளவீடு செய்ய வந்த நில அளவை திணைக்களத்தினர் மக்களின் எதிர்ப்பால் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர்.